வெல்கம் டு பைபிள் உலகம். ஆண்டவராகிய இயேசு என்னும் பெயரால் உங்களை நான் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஒரு நாள் ஒரு கேள்வி நிகழ்ச்சியிலே சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களை அன்போடு கூட நான் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நாம் வந்து நேற்றைய கேள்விக்கான ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நாளுக்குரிய கேள்வி நாம் பார்க்க போகிறோம். நாம் ஒரு நாள் ஒரு பைபிள் குவிஸை நாம் தெரிஞ்சுக்கிறோம். பைபிளிலிருந்து ஒரு கேள்வி, அதற்குரிய விடையை நாம் பார்த்து வருகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? நேற்று வந்து நம்ம என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து புதிய ஏற்பாட்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். என்ன கேட்டிருந்தோம்னா, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும், தைரியமாய் எங்கே சேரக்கடவும் அப்படின்றது தான் கேள்வி. மிகச்சரியான ஆன்சரை நீங்கள் அநேகர் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் காட் பிளஸ் யூ. இதில் வந்து ஒரு நபர் வந்து நீங்கள் திருவிவிலியத்திலிருந்து புதிய மொழிபெயர்ப்பிலிருந்து நீங்கள் அதற்குரிய வார்த்தையில் தமிழில் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அதுக்கும் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் புதிய காரியங்களை கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தமிழில் தான் கொடுக்குறோம். ஆனாலும் அன்பான சகோதரிகள் வந்து நீங்கள் சிலர் வந்து நீங்கள் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுறீங்க. அன்போடு கூட நான் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், நாம் பைபிளை கற்றுக்கொள்வதற்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றி. என்ன ஆன்சர் அப்படின்னா, கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம். கிருபாசன தண்டையில் சேரக்கடவோம் என்பது மிக மிக சரியான ஆன்சர். ஆன்சர் பண்ண ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எபிரேயரில் வருகிறது. இன்றைக்கி என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான். ஆனால் கொஞ்சம் வந்து என்னென்னா, கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்றத புரிஞ்சுக்கணும். கேள்வி நான் வந்து வாசிக்கிறேன். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன். நிறைய பார்த்தீங்கன்னா சர்ச்சஸில் சில வீடுகளில் இந்த வசனத்தை நாம் வைத்திருக்கிறதை பார்த்துருப்போம். நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வசனம் நம்மளுக்கு ரொம்ப ஃபேமிலியரான ஒரு வசனம். இந்த வசனம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் புஸ்தகத்திலே வருகிறது. தொடக்க நூல் ஆதியாகமம் புஸ்தகத்திலே வருகிறது. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன் அப்படின்ற வசனம். இதில் நம்மளுக்கு என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வார்த்தையை சொன்னது யாரு? இந்த வார்த்தையை சொன்னது யாரு? அவருடைய பேர் என்ன? நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. நான் இதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு குழு கொடுக்குறேன். என்ன குழுன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து தன்னுடைய எஜமானுக்காக, பெண் எஜமானுடைய மகனுக்காக பெண் பார்க்கறதுக்காக போகிறாருங்க. அவர் போகிற வழியில் அந்த பெண்ணை வந்து சந்திக்கிறாரு. அந்த பெண் வந்து அவங்களுடைய வீட்டுக்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த பெண்ணுடைய சகோதரன் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறாரு. யாரை பார்த்து சொல்கிறாருன்னா, அந்த பெண் பார்ப்பதற்காக வந்திருக்கிற அந்த நபரை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. அவருடைய பேரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அவருடைய பேர் என்ன? அந்த பெண்ணுடைய சகோதரன் அவருடைய பெயர் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். ரொம்ப ஈஸியான கேள்வி தான். கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம இதை கேட்டிருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இதை சொன்ன நபருடைய பெயரை சொல்ல வேண்டும். ரொம்ப ஈஸி தான். ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் கண்டுபிடிச்சவங்க கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஆன்சரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். அநேகர் வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் பண்ணுறீங்க. அதே போல் நீங்கள் அநேகர் வந்து வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் உங்களுடைய ஆன்சர் நீங்கள் அனுப்புகிறீங்க. ஆன்சர் பண்ணுற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டுமா நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து தேங்க்யூ செஷன் வந்தாச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பைபிள் உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நீங்கள் உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விஷயத்தை பைபிள்லேருந்து கற்றுக்கொள்வதற்கு இந்த வீடியோ பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நாளைக்கு நான் வந்து உங்களை ஒரு புதிய கேள்வியோடு சந்திக்கப் போகிறேன். காட் பிளஸ் யூ ஃப்ரம் பைபிள் உலகம். ஆமேன், ஆமேன்.